மாமா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன செய்து காலையில சோளமும் கைமா நிக்கிறீங்க? ஐயோ, இந்த சோளத்தை பத்தி எனக்குதான் நம்பிக்கையும். அப்படிங்களா? மாமா ஒரு நிமிஷம், நீங்க சொல்ல போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க வந்து டெய்லி உங்களை பார்த்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தோட்டம் பக்கம் வந்து உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முருங்கைக்காய் எல்லாம் காட்டினீங்கல்ல, நிறைய பேர் அதை பார்த்துட்டு விதை வேணும் விதை வேணும்னு கேக்குறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, நிறைய சென்னையில எல்லாம் இருக்காங்க. ஆமா, நிறைய அவங்க எல்லாம் வந்து இந்த விதை, இந்த முருங்கை விதை எங்களுக்கு வேணும், கொரியர்ல அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு ஒரு கொஞ்சம் விதை தருவீங்களா? தருங்க. சரி, ஓகே. நான் எல்லாரையும் அட்ரஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து விதைய வீட்டுக்கு கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டு. எங்க இந்த சோளத்தை இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி காட்டுங்க, என் பக்கம். ஓ, அருமையா இருக்குமாமா, நல்லா வளர்ந்துருக்கு. உங்க தோட்டத்தில் இருந்ததுங்களா? ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிச்சு பாக்குறேன் எப்படி இருக்கு. ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு சாப்பிடுறத விட நம்ம தோட்டத்துல விளைஞ்சு சாப்பிடும் போது அதோட சந்தோஷமே வேற தாங்க. எனக்கும் மனசு நிம்மதி போடும். மாமா, இந்த சோளம் வந்துங்க ஆக்சுவலா பூர்வீகம் எங்க எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்டா வட அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ நாட்டை சேர்ந்தது தான் இந்த சோளம். அங்க இருந்துதான் பரவி நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. அடுத்ததுங்க, அந்த நாட்டுல அங்க உள்ள பழங்குடியின மக்கள் எல்லாம் இதை வந்து நல்ல உணவுக்காகவும் நல்ல ஒரு மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்திருக்காங்க. அப்படி பார்க்கையில இதுல விட்டமின்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாதுலாம் நிறைய இருக்குங்க. பாஸ்பரஸ், மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், இரும்பு, செம்பு, போலிக் அமிலம், டயாமின், நியாசின், விட்டமின் பி, ஏகப்பட்டது இருக்குங்க. அப்ப இத சாப்பிட்டா நல்ல ரத்தம் உடம்புல ஊறும் போல இருக்கு, நல்ல உடம்பு கட்டுமஸ்தா வரும் போல இருக்கு, எந்த நோய் நொடி இல்லாம மக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்ட் தாங்க, உண்மை தாங்க. சரி, இத எப்படி சாப்பிடலான்னு கேட்டா பச்சையாவும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிடலாம். அதே மாதிரிங்க இத நம்ம ரெகுலரா சாப்பிடறதுனால இதுல நார் சத்து நிறைய இருக்கு. அப்ப என்ன, நம்மளுக்கு செரிமான சக்தியை உண்டுபடுத்தி நம்ம வந்து ஃப்ரீயா வந்து நம்ம மலச்சிக்கல்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. அப்ப இது ரெகுலரா சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தாங்க. அதே மாதிரி இது மூல நோய்க்கு நல்ல மருந்தா பயன்படுத்திட்டு இருக்குங்க. மூல நோய்க்கு ஆமா ஆமா. அதே மாதிரிங்க இதுல நல்ல கலோரி நிறைய இருக்குங்க, கலோரி நிறைந்த உணவுன்னு சொல்லலாம். அப்ப இத தினமும் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு திடகாத்திரமான உடம்பை தரலாம். ஓ, அதனாலதான் இந்த சோளத்தெல்லாம், சோளக்கூழு கம்பு கூழுலாம் நீங்க சாப்பிட்டுட்டு இவ்வளவு நல்லா எல்லாரும் வந்து திடமா இருந்திருக்கீங்க, எந்த நோய் நொடி இல்லாம இருந்திருக்கும். சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த தானியம் பெருமாள் சாப்பிட்டது. வெரி குட், வெரி சந்தோஷம். சரி சரி சரி, நல்ல விஷயங்க. சரி, அதே மாதிரி மாமா இதுல இன்னைக்கு ஒரு இதுல ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு கேட்டா இப்ப எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குங்க. அப்ப இதுல உள்ள ஒமேகா 3ங்கிற ஒரு அமிலம் வந்து உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. புரியுதுங்களா? அப்ப எல்லாருமே அவசரப்படுறது பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஐட்டம். அப்ப இந்த கொலஸ்ட்ரால் கேட்டீங்கன்னா 150 பேருக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருக்கும்பாங்க. அப்ப இந்த ஒமேகா 3 உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சி நல்ல ஹெல்த்தியான இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அப்ப வந்து இத எங்க கிடைச்சாலும் ரெகுலரா சாப்பிடலாம். அதை இல்லாம இந்த மாவை வச்சுக்கிட்டு டெய்லி கூழ் மாதிரி பண்ணி கூட காலையில நம்ம சாப்பிடலாம். ஆமா, இத சோள கூழாவும் சாப்பிடலாம், சோள புட்டாவும் சாப்பிடலாம். என்னமாமா இதெல்லாம் மறந்து போன விஷயத்த நீங்க டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி ஞாபகப்படுத்தி எங்களை வந்து பதட்டப்படுத்தி விட்டுறீங்க மாமா. நீங்க மாறி போச்சு, இப்ப இதெல்லாம் புதுசா நாங்க சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்டு பாத்துமா போட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிடாம கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையினால எனக்கு கிடைச்சது. பரவாயில்ல, சந்தோஷம் சந்தோஷம். மாமா ஏதாவது டெய்லி ஒரு விஷயத்த சொல்லி கலக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப நம்ம இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா இத ரெகுலரா எல்லாரும் வந்து சோள மாவை வீட்டுல வச்சுக்கிட்டு, ஏன்னா பச்சையா நமக்கு டெய்லி கிடைக்காது, அந்த மாவை வீட்டுல வச்சுக்கிட்டு காலையில கூழ் மாதிரியோ இல்ல புட்டு மாதிரியோ புட்டு மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம்.
பண்ணி சாப்பிடலாம். கூடு தான் ஏத்திட்டு ரைட்டு வயிற்று பசி நீங்க. ஆமா ஆமா இல்ல சோள கூழு நல்லா இருக்குங்க. சோள கூழு, சோள புட்டு, சோள அடை. ஆமா நான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. சோள அடைன்னா என்ன அருமையா இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு கொலஸ்ட்ரால குறைக்குதுங்க போது டெய்லி காலமால சோள அடையே நம்ம சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். சரி, இத பாக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை நீங்க இதை பயன்படுத்தி பலன் பெறணுங்கிற எங்க நோக்கத்தோட தான் நாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். மறைந்து போன பழம்ப நம்ம பாரம்பரிய உணவை வந்து நம்ம எடுக்கணும். ரைட்டு, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மாமா. நான் அடுத்த நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட நம்ம சந்திப்போங்க. நன்றிங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க மாமா? இந்த கண்காட்சியை நான் பார்ப்பதற்கு காட்டுவதற்கும் இந்த கண்காட்சியை பார்க்கும் மக்கள், பொதுமக்கள், உங்களுக்கு நான் எந்த நன்றியை நான் சொல்வேன் என்று எனக்கு தெரியாமல் இந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்.